இந்த கேமரா பேக்கில் கிட்டத்தட்ட $10,000 மதிப்பான திங்ஸ் இருக்குது. 3000 euro கேமரா, லைக் லென்ஸு, ட்ரோனு, அது நிறைய சாமான் இருக்குது. ஸோ நான் என்னென்ன சாமான் யூஸ் பண்ணுறேன், நான் எப்படி இது யூஸ் பண்ணுறேன்ட்டு இந்தியன் வியூக்கில் பார்ப்போம். முதலாவது வந்து இந்த கேமரா பேக். இது வந்து லோப்ரோ 450 AW version 2 இங்கே பேர் இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நான் ப்ரைஸ் விலை பிறகு இதில் போகிற நீங்கள் பண்ணால் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து நான் இதை இது வாங்கினேன். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்ததும் லோ ப்ரோ தான், எனக்கு அந்த பேக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து நிறைய கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும், நிறைய ஸ்ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராப் தருவாங்கள், அப்புறம் இங்கே மேலேயும் தருவாங்க. ஸோ இதில் வந்து நிறைய கஸ்டமைசேஷன் இருக்குது. கொஞ்சம் ரகரான பேக், ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற கேமராட கேமரா திங்ஸில் ஒர்த் வந்து கூட. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கும் வந்து நல்ல சொலிடாக இருக்கணும். ஸோ என்னோடய ஃபேவரட் பேக் வந்து இது. நான் இப்போ இது இதுக்கு முன்னாடி ஒரு பேக் வச்சுன்னா நான் அது ஒரு 3 வருஷம் யூஸ் பண்ணியிருந்தேன், அப்புறம் அதை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது புதுசாக வாங்கினேன். இது வந்து புது வெர்ஷன், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் இது என்ன சொல்கிறது, இதில் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் எர்த், என்ன சொல்கிறது, எர்த்தோட லைக் எங்களோட பூமியோட வந்து கொஞ்சம் இந்த பாதிப்பு தராத மெட்டீரியல் அந்த மாதிரி சம்திங் ஏதோ. ஸோ அதனால் இது கொஞ்சம் விலை கூட, பட் என்னோட ஃபேவரட் இதுதான். ஸோ இந்த பேக்குக்கு வெளியே ஒரு அக்சசரிஸ் இருக்குது. இது வந்து இந்த கேமரா வந்து இதில் கொடுக்குறது. நான் இதனால் உங்களுக்கு புற கடைசி வீடியோவில் காட்டேன். ஸோ இது வந்து நான் பெருசாக இப்போ யூஸ் பண்ணுறல, நான் முதல் யூஸ் பண்ணிடுறேன், இப்போ யூஸ் பண்ணலாம். நான் இது என்ன புறக்க காட்டேன். மற்றபடி இந்த பேக்கில் தான் பேக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு திறந்து நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ பேக் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 செக்ஷன் இருக்கும். ஸோ மேல் செக்ஷனில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். மேல் செக்ஷன் கூடுதலாக நான் பெருசாக இப்போ கொண்டு யூஸ் பண்ணல. இதில் முதல்ல பென் இருக்குது. ஸோ இது நோட் பண்ணுறேன்டா அதுக்காக. இதுக்குள்ளே கொஞ்சம் வயர் திங்ஸ், அப்புறம் ஆடியோக்கான ஒரு கேபிள் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். சின்ன சின்ன எக்யூப்மெண்ட், சின்ன சின்ன மெட்டீரியல், அப்புறம் இந்த ஸ்மால் ரிக்கட இது ஒன்று வச்சுருக்கேன். வெயிட் மினிட் ப்ளீஸ். ஓகே, இது ஸ்மால் ரிக்கடது. இது வந்து உங்களோட அந்த பிளேட்டுகள் பூட்டிகள் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன ஒரு டூல் கிட் மாதிரி உண்டு. ஸோ இது வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே பெருசாக திங்ஸ் இல்லை. அப்புறம் இது வந்து லெப்புக்கானது. ஸோ இது வந்து லெப்புக்கானதுன்னு இந்த லெப் இல்லை. ஸோ அதனால் நான் லெப்பை இல்லை, லெப் நான் கொண்டு போகிறது இல்லை, லெப்பிட்டு இல்லை. ஸோ இது வந்து இப்போதைக்கு எம்டி தான். ஸோ இவ்வளோதான் மேல் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷன் இதுக்குள்ளே இதை வந்து நாங்கள் நிறைய நிறைய விதமாக டிவைட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி டிவைட் பண்ணி வச்சுக்கேன். எனக்கு ஓகேயான மாதிரி கம்ஃபர்டாக நான் டிவைட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே இருந்து அப்படியே கீழே வரும், அப்படியே இந்த ரவுண்டோட வரும். ஸோ முதலாவது வந்து இந்த செகண்ட் பாடி. இப்போதைக்கு இதுதான் நான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 5 இயர்ஸாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது கேனான் 60 Mark II. ஸோ இதான் என் ஃபர்ஸ்ட் பாடி. இப்போ வரைக்கும் இது நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ இது வந்து என் செகண்ட் பாடி. ஸோ இதைத்தான் நான் இப்போ செகண்ட் பாடியை யூஸ் பண்ணுறேன். ஸோ இது என் செகண்ட் பாடி. ஸோ இது வந்து மேலே இருக்கும் எப்பயுமே இப்போதைக்கு. ஸோ அதுக்கு பிறகு என்ற மெயின் பாடி வந்து இங்கே இருக்குது. ஸோ அது வந்து EOS R6 Mark II. இது வந்து ஃபோட்டோ அண்ட் வீடியோ ரெண்டுக்கும் பெஸ்ட். என் பழைய கேமரா வந்து ஃபோட்டோ தான் நல்லா இருக்கும், வீடியோ வந்து அவ்வளவு ஓகே, பட் அவ்வளோ நல்லா இருக்கு. இதில் வந்து சீலோக் இருக்குது, 10-bit கலர் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு வந்து எஸ் 14-bit டைனாமிக் ரேஞ்ச், அப்படி நிறைய சிஸ்டம் இருக்குது வீடியோக்கு. ஸோ இது வந்து ஹைப்ரிட் கேமரா, ரெண்டு ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே நல்லா வேலை செய்யும். ஸோ இதுவும் வந்து 24 MP, அதுவும் வந்து 24 MP. ஸோ இதுதான் என் கேமரா சாய்ஸ். கேமரா பாடி வந்து இந்த ரெண்டு தான் இந்த பேக்கில் எப்பயுமே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து லென்ஸ். என் லென்ஸ் சாய்ஸ் வந்து இதுதான் என் ஆல் டைம் ஃபேவரட் லென்ஸ். நான் இப்போ வரைக்கும் இதான் யூஸ் பண்ணுறேன். என் கேனான் 24-70 2.8. ஸோ இது வந்து எப்பயுமே பெஸ்ட். என் நான் சொல்கிறேன்டால் லைக் நான் ஒரு ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபர், மோஸ்ட்லி நான் ஈவெண்ட் தான் செய்யணும். ஸோ எனக்கு வந்து வைடுமானும் க்ளோஸ் அப் வேணும், அதே டைமில் வந்து லென்ஸ் டக்குறதுன்னு மாற்றவும் முடியாது. ஸோ அதனால் வந்து நான் இது தான் முதல் வந்து இந்த சிஸ்டம்னா நான் இந்த சிஸ்டத்துலாம் கனகாலமாக வேலை செஞ்சேன். இப்போ தான் 2வது பொடி எடுத்தேன். ஸோ இது இந்த இந்த லென்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்ல என்ன சொல்கிறது 2.8 நல்ல பேக்ரவுண்ட் பிளர்னு தரும், அதோட வந்து நல்ல 24 நல்ல வைடும் தரும். ஸோ இது வந்து என் ஆல் டைம் ஃபேவரட் லென்ஸ். இதுதான் எப்பயுமே இப்போ ஒரு 5 வருஷமாக இந்த லென்ஸ்லாம் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். என் ஆல் டைம் ஃபேவரட் லென்ஸ் இதுதான். ஸோ இது வந்து லென்ஸு. இது இன்னொரு லென்ஸ் வச்சுருக்கேன்னா அது வந்து என் ஆர் சிஸ்டத்துக்கான லென்ஸ். யூஎஸ் ஆர் சிஸ்டத்துக்கு வந்து இந்த லென்ஸ் போடலாம், நான் அடாப்டர் போட்டு தான் போடுறேன். பட் ஆர் சிஸ்டத்துக்கு தனியாக ஒரு லென்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். எனக்கு போர்ட்ரேட் லென்ஸ் ஒன்று வேணும். ஸோ ஆர் சிஸ்டத்துக்கான போர்ட்ரேட் லென்ஸ் வந்து என்ற சாய்ஸ் வந்து 85 கேனோன் இல்லை. இது வந்து வில்ட்ராக்ஸ், நிறைய பேருக்கு இப்படி ஒரு கம்பெனி இருக்குன்னே தெரியாது. ஸோ இதுதான் என்ற சாய்ஸ். ஸோ ஏன் நான் இது வாங்கினாலே இது ரொம்ப சீப். இந்த லென்ஸ் கிட்டத்தட்ட $300 something, $300-400 சம்திங் தான். என்னால் கம்பேர் பண்ணும் கேனோன் இல்லை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப சீப், 10 மடங்கு கிட்ட சீப். கேனோன்ட 85 நீங்கள் வாங்கணுண்டா எனக்கு தெரிஞ்சு $3000 கிட்ட செலவு பண்ணணும். ஸோ இது வந்து அதை விட 10 மடங்கு விலை குறைவு. பட் இதில் அவுட்புட் வந்து நல்லாயிருக்கும், இதில் அவுட்புட்டில் எந்த குறையுமே இருக்காது. ஸோ என்ற இப்போதைக்கு என்ற EOS R6 இதுக்கான லென்ஸ் வந்து இது தான்.
ஸோ என்ற போர்ட்ரேட் லென்ஸுமே தான். இப்போ ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு லென்ஸும் தான், 24-70 அப்புறம் இந்த லென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ என்ற கேமரா அண்ட் கேமரா பாடி சாய்ஸ் வந்து இதுதான். ஸோ இதுதான் இருக்கின்ற பேக்கில். ஸோ அதுக்கப்புறம் என்ற மூன்றாவது கேமரா, லைக் மூன்றாவது கேமரா இல்லை வீடியோ கேமரான்னு சொல்லலாம், அது வந்து என்ற ட்ரோன். ட்ரோன் சாய்ஸ் வந்து என்றது வந்து DJI மினி 3 ப்ரோ. ஓகே, இது வந்து கடைசியாக வந்தேன். இதுக்கு முன்னாடி DJI மினி 2 வச்சுருந்தான், அது அன்பாக்சிங் பண்ணி ஒரு வீடியோ போட்டு ஒரு 2 மாதத்துலேயே அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கு பிறகு கண்ணால் வெயிட் பண்ணி இது வாங்கினான் என்ற இது இருக்கிற இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் மினி சின்னது நல்லது. ஏன்னா சின்னதால் இந்த பேக்குள்ளே வைக்கணும், ஸோ அதுக்காக எனக்கு சின்னதாக வேணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறது லைக் இந்த சிஸ்டம் தான். ஓகே, ஸோ இது வந்து என்ற ட்ரோன். ஸோ இதுக்கு பிறகு இருக்கிற அக்சஸரிஸ் வந்து அதுக்கு பிறகு இப்போ நான் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறால ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாஷ் என்ற சாய்ஸ் வந்து கோடாக்ஸ் V1. எனக்கு வந்து இது அவ்வளோ விருப்பம் இல்லை. என்ற ஃபேவரட் வந்து கோடாக்ஸ் V860 Mark II Mark III. அது வந்து கொஞ்சம் சப்பட்டையாக இருக்கும். ஓகே, இல்லை இந்த மாதிரி இருக்காது, இது இருக்கும் என்ற அதுக்குள்ளே ஒரு ரிஃப்ளெக்டர் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் இதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்டேட் பண்ணணும் லைக் டவுன்கிரேட் பண்ணணும். இது வந்து புது சிஸ்டம், எனக்கு இது விருப்பம் இல்லை, பழசு வாங்கணும். பட் நான் வாங்க டைம் இல்லை, ஸோ வாங்கணும். ஸோ இது யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து கேமராவில் போடுறது. ஸோ அதுக்கடுத்தது வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் வந்து நான் AD200 Pro வச்சுருக்கேன். 4-5 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ என் அவுட்டோர் ஷூட்டுகள்லாம் மோஸ்ட்லி வந்து இதுதான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இது வந்து பிரைட்டான சனி டைமில் கொஞ்சம் லைட் கொடுத்து எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அங்கங்கே அடி வாங்கியிருக்கேன் நிறைய இடங்களில் விழுந்து. ஸோ இதுதான் என்ற ஃப்ளாஷ் சாய்ஸ். ஸோ எஸ், அப்புறம் எஸ் இது ரெண்டும் இங்கே கேமரா ரெண்டு, லைக் இங்கேயும் கேமரா இதில் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு மற்ற அக்சஸரிஸ் காட்டிக்கொள்கிறேன். ஸோ இதில் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மேக் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சில டைம் நான் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறேன்னா எனக்கு வந்து இந்த ஃப்ளாஷுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி ஒன்று போகணும், ஒரு சாஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று போகணும். ஸோ அதுக்காக தான் நான் இது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மேக்னெட்டில் வேலை செய்யும். ஸோ இது வந்து என்ற ஃப்ளாஷுக்கு போகும். ஓகே, என்ற ஃப்ளாஷ்னா ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் இருக்கலாம். ஸோ அதில் இது போகிறதுக்காக நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் இப்படி தான் நான் ஷூட் பண்ணுறேன்னா. ஸோ இப்படி தான் நான் ஷூட் பண்ணுறேன். இதில் வந்து என்ன நிறைய சிஸ்டம் இருந்தது, அதையும் என்ற பேக் கொண்டு போயிட்டாங்க. மிஞ்சினது இது மட்டும்தான். ஸோ இதை மட்டும்தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன், இதை மட்டும்தான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன்னா. ஸோ இது ரெண்டும் இங்கே இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இதுக்குள்ளே போகிறதால நான் இதையும் கொண்டு போனேன். ஏன்னா ஃபோட்டோ தான் மெயின் நான் செய்கிறேன். ஸோ அதனால் ஃபோட்டோ வந்தால் இதுவும் என்ற கேமரா பேக்கில் இப்போயுமே இருக்கும். ஸோ அந்த என்ற AD200 Pro வந்து இதில் என்னது ஸ்டாண்டில் போடணுமே எனக்கு இந்த மவுண்ட் வேணும். ஸோ அதுவும் எப்பயும் பேக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ இது வந்து AD200 Pro சார்ஜர். இது வந்து என்ற கேனான் பேட்டரியோட சார்ஜர். ஸோ பேட்டரி வந்து நான் மூன்று பேட்டரி வச்சுருக்கேன். ஒரு பேட்டரி கேமராக்குள்ள கிடைக்கிறேன், மொத்தம் 3 கேனான் பேட்டரி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஓகே. அது கீழே வந்து வயர் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் என்ற பேட்டரி சார்ஜர் சிஸ்டம். என்ற கோடாக்ஸ் இதை பற்றி சொன்னாலும் என்ற ஃப்ளாஷை பற்றி சொன்னாலும் ஆஃப் கேமரா ஃப்ளாஷ். ஸோ அந்த ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் வந்து ஒர்க் ஆகணும் என்றால் உங்களுக்கு ட்ரிகர் ஒன்று வேணும், இப்படி ஒரு ட்ரிகர் உண்டு. ஸோ இது வந்து கோடாக்ஸ் ட்ரிகர் X நினைக்கிறேன், எஸ் X நினைக்கிறேன், ப்ரோ X ப்ரோ. ஓகே, இது X ப்ரோ. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து சார்ஜபிள் பேட்டரி தான் போடுறேன், எனக்கு அதான் ஈஸி. ஒவ்வொரு ஆட்டி பேட்டரி மாற்ற முடியாது. ஸோ இது வந்து கேஸ் வந்து என் ஃப்ரெண்ட் தொலைச்சிட்டா ஜனனி. ஸோ இதுதான். ஸோ இதுவும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆஃப் கேமரா ஃப்ளாஷிக்காக வச்சுருக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து இந்தியாவில் பார்த்தோம்னால் ஒரு பெரிய பவுச் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து என் ஃபில்டர் பவுச். ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் க்ரியேட்டிவான ஃபில்டர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபில்டருக்கான பவுச் இது. ஸோ இதுக்குள்ளே இந்த ஃபில்டர்லாம் போடுறபடி இருக்கும். ஒன்று அன்றைக்கு என்னென்னலாம் உடஞ்சிட்டு சவா ஓகே இட்ஸ் ஓகே. ஸோ இதுக்குள்ளே இந்த ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் க்ரியேட்டிவ் ஃபில்டர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இந்த பேக்கில் இருக்கும் எப்பயுமே. ஏன்டா இப்போ யூஸ் பண்ண வேண்டிய வர முடியாது தெரியாது. ஸோ அதனால் இந்த பேக்கில் எப்பயுமே இருக்கும். ஸோ இது ஆடியோ சிஸ்டம் வந்து காட்டுறேன். இந்த ஆடியோ சிஸ்டம் வந்து ஸோ DJI சிஸ்டம் வச்சுருக்கேன் நான் ஆடியோவுக்கு. ஸோ இது வந்து இதிலே சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ எனக்கு பிடிச்சது இதுக்குள்ளே டெட் கேட், அப்புறம் சின்ன லேவலியர் மைக் கொண்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த ஒரு சிஸ்டமும் இது இதுலேயே இருக்குது இப்படியே. ஓகே, ஸோ இது இவ்வளவு தான். அதுக்கு பிறகு காட்ட வேண்டியது ஓகே என்ற மெமரி கார்டு வந்து இதெல்லாம் வைக்கிறேன் நான். இது என்ற ஒய்ஃப் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணப்பேன். ஸோ இப்போதைக்கு 2 மெமரி கார்டு தான் இருக்கின்றால் வீக்கெண்ட் பயங்கர ஈவெண்டரால் எல்லாம் போயிட்டு. ஸோ இதில் என்னோட ஒரு 6-7 மெமரி கார்டு இருக்குது. மெமரி கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாத்துலேயும் என்ற பேர் போட்டு தெரியுதா தெரியல, எல்லாத்துலேயும் என்ற பேர் போட்டு மெமரி கார்டு வச்சுக்கேன். ஸோ இது என்ற மெமரி கார்டு, எஸ் இது என்ற மெமரி கார்டு வைக்கிறதுக்கானது. ஸோ அதுக்கு பிறகு என்ற ஆடியோ சிஸ்டத்துக்கு நான் இன்னொன்று வச்சுருக்கேன், அதையும் காட்ட மறந்துட்டேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினான். இது வந்து சென்ஹைசர். அது ஸோ இதில் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், போடாட்டிக்கு இதுக்கு பிறகு வரும். ஸோ இது வந்து சென்ஹைசர். அது இதில் நார்மல் ப்ரைஸ் வந்து $100 கிட்ட வரும். ஸோ இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தோம் எல்லாமே சொன்னல 50%. ஸோ அப்படி வாங்கினான். ஸோ இது என்ற ஆடியோ. இது வந்து கேமராக்கு மேலே போடுறது. ஸோ இது வந்து ஈவெண்ட்ஸ் டைமில் எல்லாம் எனக்கு கேமராக்கு மேலே ஒன்று இருக்கணும். ஸோ அதுக்கு பற்றி இது ரொம்ப பெஸ்ட்டான. இதுக்குள்ளே டெட் கேர், அப்புறம் இது இருக்குது.
ஸோ இவ்வளவுதான் ஆடியோக்கானது, இவ்வளவுதான் எஸ். அப்புறம் என்ற கேமரா ஸ்ட்ராப், இது வந்து பீக் டிசைன்டது. ஸோ இது வந்து இதுவும் இப்போ ஒரு 4-5 வருஷமாக நான் வச்சுருக்கிறேன். ரொம்ப என்ன சொல்ற, ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. என்றால் லைக் என்ற கேமரா எல்லாத்துலேயும் இது பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இப்படி லாக் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் இப்படி லாக் பண்ணால் சரி. என்றால் சில வீடியோ எடுப்பேன், சில ஃபோட்டோ எடுப்பேன். ஸோ இது வந்து கலட்டி போட்டது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஒரு 5-6 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா வேலை செய்யுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. இது வந்து அந்த கோடாக்ஸ் V1 பேட்டரி வந்து எக்ஸ்ட்ரா வெடின்னு வச்சுக்கேன். ஏன்னா நான் சேலத்தில் ஹை பவர் லோஜ் அடிக்கும்போது எனக்கு ரெண்டு பேட்டரி இருந்தால் பெட்டர். ஸோ அதனால் ரெண்டு பேட்டரி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது, அது வந்து கேனோண்ட அடாப்டர். இது வந்து என்ற நான் காட்டின 24-70 அந்த கேனோன் லென்ஸை வந்து என் ஆர்சிஸ்த்துக்கு போனால் எனக்கு இந்த அடாப்டர் போகணும். ஸோ இங்கே வந்து இந்த லென்ஸை போட்டுட்டு இங்கே வந்து இந்த வந்து என் ஆர்சிஸில் போடலாம். ஸோ அப்படி தான் இது யூஸ் பண்ணுறேன்னா. ஸோ இது வந்து அடாப்டர் உண்டு, இயோஸ் M2RO R2M. ஸோ அந்த அடாப்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே இதான் இருக்குது, எஸ் அவ்வளோதான், மோஸ்ட்லி இவ்வளோதான். அப்புறம் கடைசியாக வந்து என்ற கிளீனிங் கிட் காட்டுறேன். ஒரு கிளீனிங் கிட்டும் வச்சுருக்கேன் என்றால் லென்ஸு எல்லாம் வச்சுருக்கால கண்டிப்பாக ஒரு கிளீனிங் கிட் வேணும். ஸோ இது வந்து என்ற கிளீனிங் கிட், இதுக்குள்ளே வந்து ப்ளவ் பண்ணுறது அப்புறம் ஸ்ப்ரே எல்லாம் இருக்குது. ஸோ இது என்ற கிளீனிங் கிட். ஸோ அவ்வளோதான், இந்த பேக்கில் இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் நான் யூஸ் பண்ணுறேன்னா. இதை விட சம்டைமில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் கொண்டு போவேன். இந்த கேமரா வந்து நான் மோஸ்ட்லி கொண்டு போகல, கொண்டு போகிறேன்டால் நான் முதல் காட்டினால் இங்கே வரும் இந்த இதில் வந்து நான் கொழுவேன். இந்த ப்ளாக் பண்ணுறதுக்காக நான் என்ற சோனி ZV-E10 வந்து இங்கே கொழுவேன். ஸோ இது வந்து சம்டைம் என்ற கேமரா பேக்கில் வரும், சம்டைம் வராது, மோஸ்ட்லி இது வீட்டிலாம் இருக்கும். ஸோ நான் வெளியே ஷூட் போகிறேன், ஈவெண்ட்ஸ் போகிறேன்டால் இந்த செட்டப்போடு தான் போவேன். சம்டைம் இது டிபெண்ட்ஸ் ஆன் லைக் வீடியோன்றால் ஃபோட்டோக்கானது கேரியல் குறையும், ஃபோட்டோ மட்டுமண்டால் வீடியோக்கான கேரியல் குறையும், லைக் ஆடியோ சம்மந்தமானால் கொண்டு போக மாட்டேன். ஸோ அப்படி டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஷூட்டு போனால் அதுக்கேற்ற மாதிரி மாறும். சம்டைம் என்ன சொல்கிறது, வெயிட்டை பொறுத்து மாறும். இது சீரியஸாக பயங்கர ஹெவி, 10-15 கிலோக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து இதில் வெயிட் வந்து. ஸோ அதனால் எப்பயுமே இப்படி இருக்காது, சம்டைம் மாறி குறையும். சில இந்த காரில் கீரில் போகிறோம்டா லைக் இது இப்படியே கொண்டு போகும். ஸோ இதுதான் இந்த கேமரா பேக்கில் இருக்கிறது, கிட்டத்தட்ட $10,000 கிட்டே இருக்கும், இருக்கு எஸ் அவ்வளோதான் மக்களே. 2 மினிட்ஸ் 2 செகண்ட் என்னடா 20 நிமிஷம் காய்ச்சிட்டான்னு குறிக்காதேங்க. ஸோ கடனாளாக இது உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ண நினைச்சிருந்தேன். ஸோ அதான் இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன், உங்களுக்கு இப்படி பண்ண உங்கள் வினோத் மடன் குஸ்காவா. மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. இப்போ தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்கு, வீக்லி 2 வீடியோ உங்களுக்காக போட்டு கொடுக்குறேன். ஸோ பையன் பாவம் இல்லையா, கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கோ. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நன்றி, வணக்கம்.